सृष्टि सृष्टुराद्या वहति विद्युत या हवि या चोत्री ये द्वेकाल विदत्ता श्रुति विषय गुण या स्थिता व्याप्य विश्व यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षा प्रपन्न स्तनुरवत वह ताभि अष्टा ईशः சோ நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து அந்த இதோட நிறுத்தினோம் அன்ய சங்கராந்த ஹிருதயோபி பிரதம சம்பாவனாம் சம்பாவனாம் அபேக்ஷதே சிதில சௌஹார்தம் இதானீம் ஏஷ அப்படின்னு அந்த வசுமதி ஹிருதய வாக்கியம் அத்தோட நிறுத்தினோம் இல்லையா சரியா யார் படிக்கிறேன் மத்தியே நீ வர மார்க்கத்துல தேவிய வந்து நீ பாக்கலையோனோ தேவிங்கிறவ பட்ட மகிழ்ச்சி அந்த வசுமதி என்ன அப்படின்னா பாக்காம என்ன பத்ரஹஸ்தாம்மா பிரேக்ஷ பிரதிநிவிருத்தா சோ வந்து என் கையில வந்து இந்த லெட்டரை பார்த்தோம்னே ஷி ஜஸ்ட் லெஃப்ட் ஏன் அப்படின்னா அது சம்திங் ரிலேட்டட் டு தி ராஜகாரியம் சோ அந்த ராஜகாரிய சம்பந்தமாக தி கிங் இஸ் கோயிங் டு கெட் இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இன் தி ராஜகாரியம் இட் இஸ் நாட் த டைம் ஃபார் மீ டு டிஸ்டர்ப் ஹிம் அப்படின்னுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான் ராஜா காரியஜ்ஞா காரிய உபரோதம் மே பரிஹரதி இஆர்சி அது காரியஜ்ஞா காரியம் ஜானாதி இது காரியஜ்ஞாவோ சரியா காரியத்தை அறிஞ்சவோ அப்படின்னா என்ன காரிய அகாரிய விவேகினின்னு அர்த்தம் அவசரஜ்ஞா ராஜா ராஜகாரிய விசேஷஜ்ஞா ராஜநியோக கௌரவ அபிஜ்ஞாவும் சோ ராஜகாரியத்துல ராஜா வந்து இஸ் கோயிங் டு கெட் இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இன் ராஜகாரியம் அப்படிங்கறத அறிஞ்சவோ ஆகும் சோ காரியஜ்ஞாங்கிறது அந்த தேவிக்கு போறது அதனால காரிய உபரோதம் மே பரிஹரதி அந்த காரியத்துக்கு ஒரு விதமான பங்கமும் வரப்படாது ஒரு உபரோதம் உபரோதம்னா ராஜகாரிய பாதம் வரப்படாதுன்னு பரிஹரதி அங்கிருந்து கிளம்பிட்டா பிரியர்தா அது மேல பிரதிஹாரி தேவ அமாத்தியோ விஜ்ஞாபயதி அர்த்த ஜாதஸ்ய கணனா பகுலதயா ஏகமேவ பௌரகாரியம் பிரத்யபேட்சிதம் தத்தேவ பத்ராரூடம் பிரத்யக்ஷி கரோதி இதி கரோது இதி கரோது இதி சோ மேலும் என்ன அப்படின்னா தேவ அமாத்தியா விஜ்ஞாபயதி அமாத்தியன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விஜ்ஞாபனம் பண்றார் அர்த்த ஜாத்திய கணனா பகுலதையா அர்த்த ஜாத்தம் அந்த அர்த்தத்தினுடைய அர்த்தம்னா பைசா வித்தம் அதனுடைய பாகுலதையா நிறைய இருக்கிறதுனால கணனா பாகுலதையா அதை வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதனுடைய அந்த வேலையினுடைய ஜாஸ்தியினால பகுலதையா ஏகமேவ பௌர காரியம் அவேக்ஷிதம் தத் தேவ பத்ராரூடம் பிரத்யக்ஷீகரோத்து சோ வந்து ஒரு ஒரு அந்த ஆதிக்கியன ஏகமேவ பௌர நகர நிவாசினாம் காரியம் சிட்டிசன்ஸுடைய காரியமானது பார்க்க முடியல அதனால இந்த பத்ராரூடம் தத் தேவ பிரத்யக்ஷீகரோத்து நான் ஐ ஹவ் ரிட்டன் த டீடைல்ஸ் ஆன் திஸ் இது ஷீட் இந்த லெட்டர்ல சோ இது எல்லாத்தையும் நீங்க பிரத்யக்ஷீகரோத்து அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ த்ரூன்னு அர்த்தம் ஸ்வயம் ஆலோசையத்துன்னு அர்த்தம் நீங்களே பார்த்துட்டு இதுல வந்து டிசைட் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு புரியுறதா அதான் மேல ராஜா இதக பத்ரிகாம் தர்ஷய பிரதிஹாரி உபநயதி காமி ஷோ மீ தி லெட்டர் அப்படிங்கற உபநயதி அப்புறம் ராஜா அனுவாச்ய கதம் சமுத்திர விவகாரி சார்த்தவாக தனமித்ரஹ நாம நவ்ய நவ்ய சனேன விபன்னஹ நவ்யசனே விபன்னகா சரியா அனுவாச்சிய திருப்பியும் வந்து அதை படிக்கிறான் படிச்சுட்டு கதம் சமுத்திர விவகாரி சார்த்தவாக சார்த்தவாகனா என்னது சார்த்தவாக சாருதத்தன் மெர்ச்சன்ட்
சார்த்தவாகம் தெரியணுமே. சமுத்திர விவகாரி சார்த்தவாக, சமுத்திரத்துல அவன் வந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த இதுல வந்து ஷிப்ல வந்து, ஆமா சமுத் வியாபாரி அவன், அவன் வந்து சார்த்தவாக அந்த மர்ச்சன்ட், அவன் பேர் வந்து தனமித்ரன் அப்படின்னு பெயர் உள்ளவன் அந்த அவன். நௌ வியசனே விபன்னஹா, சோ வந்து இந்த டைட் இந்த ஷிப் ரெக்ல செத்து போயிட்டான். அதாவது இப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னா, சகுந்தலைய நினைச்சின்னு ஏங்கின்னு இருக்கான். இப்ப என்ன நடுவுல இந்த சார்த்தவாகன் செத்து போன கதை அப்படின்னா, அவனுக்கு வந்து அதாவது அவனுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது, யாருக்கு, இந்த தனமித்ரனுக்கு. சோ அவனுடைய சொத்தெல்லாம் வந்து ராஜ்யமே எடுத்துடணும் அப்படின்னு மந்திரி சொல்லி அனுப்புறான். துஷ்யந்தன் வந்து யார் யாருக்கு வந்து புள்ளையல் இல்லையோ அவளுக்கு ஏதாவது புள்ள பிறக்க போறதாங்கிறத ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணணும். கர்ப்பாவஸ்தையில அந்த குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தான் எல்லாம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு சேர்ந்த உறவுகாராளுக்கு அது போய் சேருமே தவிர ராஜ்யம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல வருவான். இது என்ன இங்க கான்டெக்ஸ்ட், இது என்ன ஒரு இன்டர்லூட் மாதிரி சம்பந்தமே இல்லை அப்படின்னா, குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும், எனக்கு குழந்தை இல்லை, வந்த ஸ்திரீயையும் நான் பரித்தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். சோ அந்த அந்த கனெக்ஷனை கொண்டு வரதுக்கு இந்த எப்படி வந்து அந்த மோதிரத்துக்கு வந்து அந்த தீவரனை இன்வால்வ் பண்ணி, ஆமா தீவரனுடைய கதை அந்த ஸ்வதர்மம் பரதர்மம் எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த தீவரன் கிட்ட கிடைச்ச அந்த மோதிரத்தினாலதான் அவனுக்கு ஞாபகம் வரும். சோ அந்த ஒரு கதையை இன்க்ளூட் பண்ணி அந்த மோதிரத்தினுடைய இன்சிடென்ட கொண்டு வந்தார். அதே மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த தன வியாபாரி அந்த வியாபாரி சார்த்தவாகன் தனமித்ரன் இருக்கானே அவனுடைய ஒரு இத கொண்டு வந்துட்டு, ஆமா இத கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அனபத்தியம் இருந்தா என்ன, அபத்தியம் இல்ல அப்படின்னா குழந்தை இல்ல அப்படிங்கிறவாளுக்கு என்ன ஆகும், என் கதி என்ன, என்னுடைய வம்சத்துல இருக்கிறவாளுடைய கதி என்னன்னு குழம்புவா. இப்போ புரியுதா? சாதான் படிங்க. அனபத்திய தபஸ்வி, ஆமா உனக்கு குழந்தை இல்ல இல்லையா அப்படிங்கிறான். ராஜகாமி தஸ்யார்த்த சஞ்சய இது ஏதத்து அமாத்தியன லிகிதம். சோ அதனால அனபத்தியக கில தபஸ்வி, அவனுக்கு குழந்தைகள் இல்லையோனோ அதனால ராஜகாமி தஸ்ய அர்த்த சஞ்சய, அவனுடைய அர்த்த சஞ்சயம் அவனுடைய அந்த ப்ராப்பர்ட்டி ஆனது ராஜகாமி அப்படின்னா ராஜ்யத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு இது ஏதது அமாத்தியன்னு லிக்கிதம். அமாத்தியன் வந்து இது இந்த மாதிரி ஹி ஹஸ் ரிட்டன் லைக் திஸ் இன் திஸ் லெட்டர். சவிஷாதம் கஷ்டம் கலு அனபத்தியதா, குழந்தை இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. வேத்ரவதி மகாதனத்வாது பகுபத்னி கேத பகுபத்னி கேன தத்ர பவதா பவிதவ்யம். இல்ல இது வந்து எங்களுக்கு வந்து ராஜாவே சொல்ற மாதிரி இருக்கு. பகுதனத்வாது பகுபத்னி பத்னி கேன தத்ர பவதா வேத்ரவதின்னு சம்போதனம், சம்போதனம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த சம்போதனமும் இல்லையேங்க. பகுதனத்வாது பகுபத்னி கேன தத்ர பவதா பவிதவ்யம். சோ வந்து பகுதனத்வாது இவன் வந்து இஸ் அ வெரி ரிச் மேன், அதனால ரிச் மேன்னால என்ன நிறைய பொண்டாட்டிகள் இருக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால விசாரியதாம் பாருங்கோ காச்சித்து ஆபன்ன சத்வா, ஆபன்ன சத்வான்னு முன்னாடியே பார்த்தோம், பிரெக்னென்ட் யாராவது அவள் வந்து இதுவா இருக்காளா, பிரெக்னென்டா இருக்காளா, கர்ப்பத்தை தரிச்சுட்டு இருக்காளா, தஸ்ய பாரியாசு யாராவது இருக்காளான்னு பாரு. எதி சியாது பிரதிஹாரி தேவ இதானிமேவ சாகேத சிரேஷ்டினக துகிதா நிவிருத்த பும்சவனா ஜாயாஸ்ய ஸ்ருயதே. சோ வந்து சாகேதம் அப்படிங்கிறது அயோத்தியா, அயாதி அயோத்தியால இருக்கிற அந்த சிரேஷ்டின் அவருடைய பொண்ணுக்கு வந்து இப்பதான் வந்து பும்சவனம் பும்சவனம் பண்ணிட்டு, சோ வந்து இவருடைய பத்னி தான் அவர் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்றா. புரியுறதா? அஸ்ய ஜாயா சூயதே, இவருடைய வைஃப்னு ராஜா. நானு கர்ப்பக பித்ரியம் ரிக்தம் அர்ஹதி கச்ச ஏவம் அமாத்தியம் ப்ரூஹி. ஏவம் நனு கர்ப்பக பித்ரியம் அப்படின்னா ஆன்செஸ்ட்ரி, சரியா? ரிக்தம் அப்படின்னா தனம்னு அர்த்தம், சரியா? ஃபர்ஸ்ட் தா போட்டா காலி ரிக்தம் எம்டி, செகண்ட் தா போட்டா தனம், சரியா? சோ நனு கர்ப்பக பித்ரியம் ரிக்தம் அர்ஹதி, சோ கர்ப்பாவஸ்தையில இருக்கிற குழந்தையானது குழந்தைக்கு வந்து அதுதான் அந்த ஆன்செஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டிக்கு இஸ் எலிஜிபிள் ஃபார். ஆமா பிரதிஹாரி
यत् देव आज्ञापयति इति प्रस्थिता गच्छ एवं अमात्यं ब्रूहि அதுக்கப்புறம் यत् देव आज्ञापयति इति प्रस्थिता as you order அப்படினு சொல்லிட்டு கிளம்பிட்டா ராஜா ஏஹி தாவத் பிரதிஹாரி இயமஸ்மி ஆ இங்க இருக்கேன் ஆ ராஜா கிம் அனேன சந்ததி சந்ததி ரஸ்தி ந அஸ்தி இதி ஸ்லோகம் படிச்சிருங்க ஏன ஏன வியுஜ்யந்தே ப்ரஜா ஸ்திக்தேன பந்துனா சத பாபாததே தாசம் பாபாத்ருதே தாசம் துஷ்யந்தே இதி புஷ்யதாம் கிம் அனேன சந்ததி அஸ்தி நாஸ்தி இதி சந்ததி இருக்கு இல்ல அப்படிங்கிற விசாரணேன கிம் அந்த மாதிரி யோசிக்கிறதுல என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன மேலும் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜாஹ ஸ்னிக்தேன பந்துனா சச பாபாத்ருதே தாசாம் துஷ்யந்தஹ இதி குஷ்யதாம் பிரஜாஹ ஏன ஏன ஸ்னிக்தேன பந்துனா வியுஜ்யந்தே பிரஜாஹ அப்படின்னா சிட்டிசன்ஸ் எந்த எந்த ரொம்ப ஸ்னிக்தம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற பந்துனா அப்படின்னா உறவுகாரர்கள் ரிலேட்டிவ்ஸ் அவாகிட்டேந்து வியுஜ்யந்தே பிரிவை அடைகிறார்களோ அவளுக்கு என்ன அப்படின்னா தாசாம் துஷ்யந்தஹ சஹசஹ சஹசஹ இதி குஷ்யதாம் சோ அவளுக்கெல்லாம் அந்தந்த ஏன ஏன அப்படிங்கிறதுனால சஹசஹன்னு திரும்பி பின்னாடி வருது எந்தெந்த பிரஜைகள் வந்து உறவுகாரால இழந்து நிக்கிறாளோ அந்தந்த பிரஜைகளுக்கு துஷ்யந்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை பண்ணு அப்படிங்கிறான் என்னத்துக்கு எந்த இடத்துல மாத்திரம் கிடையாதுன்னா பாபாத்ருதே பாபாத்ருதேனா அதாவது ஒரு அம்மாவுக்கு ஒரு புள்ள போயிட்டான் ஒரு அப்பாவுக்கு ஒரு பொண்ணு போயிட்டான் அப்படின்னா அந்த புத்திர அந்த சந்ததியினுடைய ஸ்தானத்துல துஷ்யந்தனை புள்ளையா ஒத்துக்க சொல்லு அதே மாதிரி ஒரு அண்ணாக்கு தம்பி போயிட்டான் இல்லைன்னா ஒரு தம்பிக்கு அண்ணா போயிட்டான் அந்த பிரதர் சிப்ளிங் ஸ்தானத்துல என்னை எடுத்துக்க சொல்லு ஆனா அதே சமயத்துல ஒரு ஹஸ்பண்ட் போயிட்டாங்கிறதுனால ஒய்ஃபுக்கு நான் ஹஸ்பண்ட் ஆக முடியாது அதான் பாபாத்ருதே எவ்வளவு இல்ல இதெல்லாம் வந்து கேரக்டர் ஆஃப் துஷ்யந்தன் எப்படி அங்க அனிகர்ணனியம் பலகலத்திரம்னு சொல்றான் இல்லையா சோ யாராருக்கெல்லாம் உலகத்துல இல்லையோ அவளுக்கெல்லாம்னா இட் டசன்ட் சூட் ஃபார் சூட் இன் ஆல் ரிலேஷன்ஷிப் இல்லையா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் போயிட்டான்னா ஒய்ஃப் ரோல துஷ்யந்தன் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் போயிட்டான் அப்படின்னா ஹீ கேனாட் பிளே த ரோல் ஆஃப் அ ஹஸ்பண்ட் சோ அது வந்து பாப்பத்துக்கு உட்பட்டதா ஆகும் பாப்பாத்து ரிதேன்னு சொல்லும் பொழுது பாபம் இல்லாத இடம் அந்த அந்த ஒரு பந்து அந்த ஒரு பந்து ஸ்தானத்துல துஷ்யந்தன் இருக்கான் அப்படிங்கறத நீ போய் குஷ்யதாம் நல்ல ஒரு ஸ்லோகம் அல்ல சிம்பிளான ஸ்லோகம் தான் அதுக்கப்புறம் மேல பிரதிஹாரி ஏவல் நாம கோபயிதவ்யம் படிங்க படிங்க நிஷ்கிரம்ய புன பிரவிஷ்ய காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் தேவசி சாசனம் சோ வந்து என்ன அப்படின்னா ஏவம் நாம கோஷயித்தவ்யம் சரி இப்படியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிஷ்கிரமிய புனக பிரவிஷ்ய அங்கேருந்து போயிட்டு திருப்பியும் வரான் வந்துட்டு என்ன அப்படின்னா காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் தேவசிய சாசனம் தேவர் ராஜாவினுடைய சாசனம் இந்த கட்டளை இந்த அரௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் சரியான காலத்துல மழை போல அபிநந்திதம் அங்கீகாரம் பண்ணப்பட்டது சோ அகால விருஷ்டி அப்படிங்கிறது கஷ்டம் காலே விருஷ்டி அப்படிங்கிறது வசதி சோ அந்த மாதிரி காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் அப்படின்னா அங்கீகிருதம் அர்த்தம் சரியா வெல்கம் வந்து இஆர்சி கொடுத்துக்கோங்க காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் ராஜா தீர்க்கமுஷ்ணம் ச நிஷ்வஸ்ய பெருமூச்சு விட்டுட்டும் ஏவம் போஹோ சந்ததி சேத நிரவலம்பானாம் புலானாம் மூல புருஷா வசானே சம்பத பரம் உபதிஷ்டந்தி மம அபி அந்தே அந்தே புருஷவம்சஸ்ய ஏஷ ஏவ வித்தாந்த ஓகே மமாபி அந்தே புருஷவம்சஸ்ரீஹி அகால இவ உத்த பீஜாக பூஹு ஏவ விருத்தா அப்படின்னு இருக்கு தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வசிய பெருமூச்ச விட்டுட்டு ஏவம் போகோ சந்ததி சேத நிரவலம்பானாம் குலானாம் மூல புருஷ அவசானே சம்பத பரம் உபதிஷ்டந்தி சோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா சந்ததேகே சந்ததேகே சேதம் அப்படின்னா அபாவம் அர்த்தம் சந்ததியே இல்லாத நிரவலம்பானாம் சந்ததி இருந்ததுன்னா தான் அவனுக்கு அவன் புள்ள அவனுக்கு அடுத்தது அவன் புள்ளன்னு
வம்சாவளி வந்துட்டே இருக்கும். சோ அந்த நிரவலம்பானாம் குலானாம் அந்த வம்சானாம் மூல புருஷ அவசானே காரண புருஷஸ்ய அந்தே சம்பத அந்த வசூனி என்ன பண்றது பரம் உபதிஷ்டந்தே அந்நிய ஜனத்துக்கு போயிடும். அதாவது தனக்கு வந்து யாருமே இல்ல, புத்திரன் இல்லாட்டியும் இல்ல பரவாயில்ல, புத்திரி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, குழந்தையிலே இல்ல அப்படின்னா என்ன என்ன ஆகும்? அவ சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் அதெல்லாம் வந்து ஆமா. சோ வந்து குலானா மூல புருஷ அவசானே, அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம், அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் யாருமே இல்ல அப்படின்னு அந்த அவளோட அந்த வம்சம் முடியறது அப்படிங்கிற ஒரு டைம்ல சம்பதா பரம் உபதிஷ்டந்தி இட் கோஸ் டு சம்மன் எல்ஸ். பரஜனம், பரம்ன்றது பரஜனம், வேற ஒருத்தருக்கு இட் டசன்ட் கோ டு த சேம் வம்சாவளி, வேற யாரோ ஒரு வம்சம் அவர் வேற யாரோ ஒருத்தருக்கு போய் அடைய போறது. மமாபி அந்தே புருவம்ச ஸ்ரீஹி அகால இவ உப்த பீஜா பூஹு ஏவ விருத்தா. என்னுடைய அந்தத்துல எனக்கும் புள்ள கிடையாது, அதனால இந்த புருவம்ச ஸ்ரீஹி, இந்த புருவம்சம் அப்படிங்கிற இந்த ஸ்ரீஹி, இந்த சம்பத்தானது அகால இவ உப்த பீஜா பூரேவ விருத்தா. காலத்துல அகால விருத்த, அகால உப்தம்னா நடப்பட்டன்னு இருக்கும், சோ பண்றதுன்னு இருக்கும், பீஜம்னா சீடு. அகால இவ அகால உப்த பீஜா பூஹு இவ விருத்தா அப்படின்னா காலத்துல அது பயனிட்டாதான் கரெக்ட் சமயத்துல மழை பெஞ்சு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது காஞ்சின்னு இருக்கும்பொழுது போய் நம்ம சீடை சோ பண்ணோம்னா அகால உப்தம் அதுதான் சரியா. அகால உப்த பீஜா அகாலத்துல பதிக்கப்பட்ட ஓர் என்ன சொல்லுவேன், விதைக்கப்பட்ட ஒரு ஒரு விதையோட இருக்கின்ற பூ, பூஹுனா பூமி, அது மாதிரி ஆயிடும், பிரயோஜனமே இல்லாம போயிடும். புரியுறதா? புரியுறதா? இந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து நிலைமை ஆயிடுத்து அப்படின்னு சொல்றான். அதான் மேல படிக்கும் பிரதிஹாரி. பிரதிஹதம், பிரதிஹதம் அமங்கலம். இல்ல, அமங்கலம் பிரதிஹதம், உங்களுடைய அந்த அமங்கலமானது போக்க போயிடும், கவலைப்படாதேள் அப்படிங்கிறான் சரியா. இல்ல பிரதிஹதம், ஆமா ராஜா. திங் பாம் உபஸ்தித ஸ்ரேயஹ அவமானினம். திக் என்ன? திக் 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 அப்படிங்கறான். அந்த திக்ங்கிறது அனுநாசிக சந்தினால. சோ திங் மாம் உபஸ்தித ஸ்ரேயஹ அவமானினம். ஓகே, சோ திக் என்ன அப்படின்னு, எனக்கு திக் திக், நான் எவ்வளவு மோசமானவன் ஏன் அப்படின்னா, என்ன வந்து மாம் உபஸ்தித ஸ்ரேயஹா, என்ன வந்து அடைஞ்சது ஒரு சொத்து யாரு, சகுந்தல, அவளை அவமானித்தம் பயம், அவளுக்கு வந்து அவமானமானது செய்யப்பட்டது என்ன, அதாவது ஈஆர்சி இது என்கிட்ட வந்தா அவ அடைஞ்சா அத வந்து அவளை வந்து நான் வந்து உபேட்சா போ இங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இல்ல சானுமதி. அசம்சயம் சகிமேவ ஹிருதயே கிருத்வா நிந்திதஹ இவரால தன்னுடைய செல்ஃப் ஹஸ் பீன் சென்சர்ட், அவரே தன்னைத்தானே திட்டிக்கிறார். அப்புறம் ராஜா சர்வோபிதே அபி ஆத்மனி தர்ம பத்னி தியக்த்யா மயா நாம குலப்பிரதிஷ்டா கல்பிஷ்யமானா மகதே பலாய வசுந்தரா கால இவ உப்த பீஜா. சோ காலே உப்த பீஜா மகதே பலாய கல்பிஷ்யமானா வசுந்தரா இவ குலப்பிரதிஷ்டா தர்மபத்னி ஆத்மனி சம்ரோபிதா அபி மயா தியக்தா நாம. சோ வந்து என்ன அப்படின்னா, சரியான காலத்துல அந்த விதைய வந்து ஒரு நல்ல பூமியில விதைச்சா அதை எப்படி பயனளிக்குமோ அந்த மாதிரி, அந்த மாதிரி பூமியாக இருக்கின்ற அந்த குல, நம் என் குலத்துக்கு ஒரு பிரதிஷ்ட போல இருக்கின்ற என் தர்மபத்னியானவள் எனக்கு ஆத்மனி சம்ரோபிதாபி, எனக்கு என்னுடைய என்னுடைய ஆத்மாவானது சம்ரோபிதா அவளிடத்தில் அப்படின்னா, ஷீஸ் ஆல்ரெடி பிரெக்னன்ட். சோ என்னுடைய என்னுடைய அதாவது ஆத்மா பிரவிஷ்ய ஜாயாயாம் புத்திர ரூபேன ஜாயதே இல்லையா, ஆத்மாவானது ஜாய பிரவிஷ்ய ஜாயாயான ஒய்ஃப் ஒய்ஃபின் இடத்துல அதுதான் குழந்தையா பிறக்கிறது. சோ என்னுடைய அந்த ஆத்மனி
சம்ரோபிதா அபி, என்னுடைய அந்த ஆத்மாவானது சம்ரோபிதா அப்படின்னா என்னுடைய ஒரு சின்னமானது அவகிட்ட வளர்ந்துட்டிருந்த பொழுதிலும் கூட மயா தியக்தா நாம, என்னால் அவள் விடப்பட்டாள். புரியுதா? சோ வந்து என்ன, காலே உப்த பீஜா, காலே அப்படின்னா உகந்த காலத்தில், உப்த பீஜா விதைத்த ஒரு பீஜத்தோட இருக்கின்ற அந்த வசுந்தராக்கு போறது. சரியா? மகதே பலாய கல்பிஷ்யமானா வசுந்தரா, பெரிய ஒரு பலன், பலனை கல்பிஷ்யமானா அப்படின்னா பலோத்பத்திக்கு காரணமாக இருக்கின்ற அந்த அதாவது கல்பிஷ்யமானா அப்படிங்கிறது பிரசவித்ரி சம்பத்யமானா வசுந்தரா, இவ அந்த மாதிரி கரெக்டான டைம்ல வந்து உப்த பீஜா. சரியா? இது வந்து நீங்க அதுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா? கரெக்டான டைம்ல வச்சுட்டா தான் கன்சீவ் ஆக முடியும் அந்த மாதிரி. சோ வந்து தெக்தா மயா நாம குலப்பிரதிஷ்டா, சோ கல்பிஷ்யமானா வசுந்தரா இவ குலப்பிரதிஷ்டா தர்மபத்னி, இந்த தர்மபத்னியான இந்த சகுந்தலையானவள் ஆத்மனி சம்ரோபிதா அபி மயா தெக்தானா, என்ன நான் வந்து கரெக்டான என்னுடைய ஒரு அந்த ஆத்மா பிரவிஷ்ய ஜாயாயாம் புத்திர ரூபேன அந்த ஸ்திதியில அவ இருந்த பொழுதிலும் கூட, கர்ப்பாவஸ்தையில வந்து அவ இருந்த பொழுதிலும் கூட, இந்த புரு வம்சத்தினுடைய அந்த குழந்தைய வந்து அவ தாங்கிட்டு இருந்த பொழுதிலும் கூட அந்த தர்ப்பபத்னியானவள் மயா தியக்தா. புரியுதா? ஸ்வஸ்மின் சம்ரோபிதே புனர் கர்ப்பே உற்பாதித்தே அபி வீரிய நிஷேகாது கர்ப்பரூபேண ஆத்மனி தஸ்யாக சகுந்தலாயாம் யோஜித்தே அபி அப்படின்னு அர்த்தம். சரியா? அதான் கரெக்டா இருக்கா? அதான் இப்போ சானுமதி அபரிச்சின்ன இதானிம் தே சந்ததிஹி பவிஷ்யதி. சோ அபரிச்சின்னா இதானியும் தே சந்ததிஹி, சந்ததிஹி அபரிச்சின்னா, இந்த உன்னுடைய சந்ததியானது பரிச்சின்னம் அப்படின்னா பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், தெர் இஸ் அ பிரேக்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது, சந்ததி அப்படியே வம்சாவளி வந்துட்டுதான் இருக்க போறது அப்படின்னு இவளுக்கு தெரியும். தட் ஐ வாஸ் ஸ்டில் தேர் அண்ட் ஷீ இஸ் லாங்கிங் டு சீ துஷ்யந்தா அகேன். சரியா? அதுக்கப்புறம் சதுரிகா ஜனாந்திகம் ஐயே அனேன சார்த்தவாக விருத்தாந்தேன விமானயத்தை பர்த்தா ஏனம் ஆஸ்வாசயித்தும் மேக பிரதிச்சந்தாத்து ஆரியமாடவியம் கிரகித்வா கிரகித்வா ஆகச்சாமி. சோ வந்து எங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ஜனாந்திகம் ஐ அனேன சார்த்தவாக விருத்தாந்தேன த்விகுண உத்வேகா பர்த்தா, சோ த்விகிணீகிருத்தம்னா டபுளாக இரட்டிப்பாக்கப்பட்ட உத்வேகத்தோட இருக்கின்ற பர்த்தா. சரியா? எதனால அனேன சார்த்தவாக விருத்தாந்தேன, இந்த சார்த்தவாகனான தர்ம தர்மபுத்திரனா அவன் பேர் என்ன, தர்மசேனாக, அவனுடைய விருத்தாந்தத்தினால அவனுடைய டெத் நியூஸ், தர்ம தனமித்ரா அவனுடைய டெத் நியூஸ்னால அந்த அந்த ராஜா கிட்ட இருக்கிற அந்த உத்வேகமானது ஒன்னு திகிணி ரெண்டாயிடுச்சு. சரியா? டபுள் ஆயிடுச்சு. ஏனம் ஆஸ்வாசயித்தம், இவரை கன்சோல் பண்றதுக்கு மேக பிரதிச்சந்தா சந்தாத்து, மேக பிரதிச்சந்தம் அந்த பேலஸுக்கு தானே நம்ம இவர் போயிருக்கார், விதூஷகன் மாடவியன். சோ அந்த பிரதிச்சந்தாத்து ஆரியம் மாடவியம், ஆரியனான அந்த மாடவியனை கிரகித்வா ஆகச்சாமி, போய் அழைச்சுண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அப்படியே விக்ரம ஒரு விஷயம் மாதிரியே இருக்கு. சம்ரோபிதா அபி ஆத்மனி தர்மபத்னி தத்தம். இந்த ஸ்லோகத்துல உபமா பிளஸ் அர்த்தாந்தரன்யாசம் ரெண்டுமே சொல்லலாம். மேலும் வந்து இந்த ராஜாவினுடைய கமெண்ட்ரியும் சொல்லிடுறேன். தர்மபத்னி பரித்தியாக கிருதா இத்தேவன அபராதா, தர்மபத்னியை விட்டது கூட அபராதம் இல்ல, சந்ததி விச்சேதஸ்யாபி அகமேவ ஹேது இது சோகாதிசய அத்த நிர்வேதாதி உபஸ்கிருதா கம்யதே. சோ சந்ததிக்கு வந்து ஒரு விச்சேதம், ஒரு கண்டினியூட்டி இல்லாம தெர் இஸ் அ பிரேக், அதுக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கறதனுடைய சோகத்தினுடைய அதிசயம் தான் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு. That is what he's, he meant here. புரியுதா? அதான் ராஜா வந்து எந்த அலங்காரமும் இங்க போடல, that's why I didn't say. பட் நம்ம இங்க சந்திரகலால இது போட்டிருக்கா. சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்க. பிரதிஹாரி சுஷ்டு படசி இது நிஷ்கிராந்தா சதுரிகா,
சோ வந்து சுஷ்டு பனசி கரெக்டா சொன்னா இது நிஷ்கிராந்தா கிளம்பிட்டா சத்துரிகா நிஷ்கிராந்தா ராஜா அஹோ துஷ்யந்தஸ்ய சம்சயம் ஆருடாக பிண்டபாஜக குதஹ துஷ்யந்தஸ்ய சம்சய ஆரூடாக பிண்டபாஜக அதாவது பித்ருக்களுக்கு வந்து எள்ளும் தண்ணியும் தெளிச்சாதான் அவளுக்கு முக்தி அப்படிங்கிறா இல்லையா சோ அந்த பிண்டபாஜம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்சயம் ஆறு துஷ்யந்தஸ்ய சம்சய ஆருடாக சோ வந்து என்ன என்னுடைய என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பித்ரு இந்த எள்ளு தண்ணி கிடைக்குமாங்கிறதே ஒரு சம்சயம் டவுட் ஃபுல்லா இருக்கு அதுவே சரியா குதஹா ஏன் அப்படின்னா அஸ்மாத் பரம் பிரத யதாஸ்ருதி சம்ருதானி போனஃ புலே நிபபனானி கரிஷ்யதி இதி நூனம் பிரசூதி விகலேன மயா பிரசிக்தம் தௌதா சுருஷேஷம் அஸ்ருஷ இல்ல 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 அஸ்ருஷேஷம் அஸ்ருஷேஷம் உதகம் ஓ அஸ்ருஷேஷம் உதகம் அப்படிங்கறதே பித்ருகாரியம் பித்ரு தர்ப்பணம்னு அர்த்தமா நிவபனானி அப்படின்னா பித்ரு தர்ப்பணானி சோ வந்து என்ன அப்படின்னா அஸ்மத் பர அஸ்மாத் அஸ்மாத் பரம் நூனம் பத அஸ்மாத் பரம் எனக்கு அப்புறம் நககுலே என்னுடைய குலத்தில் யதாஸ்ருதி சம்ருதானி யதாஸ்ருதினா ஸ்ருதியில சொன்ன மாதிரி வேதத்துல சொன்ன மாதிரி சம்ருதானி நிபபனானி அந்த பித்ரு தர்ப்பணங்கள் அந்த ஸ்ராத்தாதி காரியங்கள் என்ன அப்படின்னா கஹ கரிஷ்யதி யார் பண்ண போறா சரியா இது பிதரஹ பிரசூதி விகலனே மயா பிரசித்தம் உதகம் தௌத அஸ்ருசேஷம் பிபந்தி மேலும் என்ன அப்படின்னா பிதரஹ அந்த பித்ருலோகம் கதாக மம பூர்வஜாக பிரசூதி விகலனே பிரசூத்தியா சந்தத்தியா விகலனே ரஹிதேன எனக்கு வந்து பிரசூதி அந்த சந்ததி இல்லாத விகலம்னா ஆப்சன்ஸ் அந்த இல்லாததுனால விகலனே விகல விகலேன மயா பிரசித்தம் உதகம் என்னால் தெளிக்கப்பட்ட அந்த பித்ருபியா பிரதத்தம் உதகம் அந்த ஜலம் திலமிஸ்ரிதம் ஜலமானது திலாஞ்சலின் தௌத அஸ்ருசேஷம் தௌதானீன க்ஷாலிதானி என்னுடைய அஸ்ருக்கள் பாஷ்ப ஜலானி அதுல மீதி இருக்கிற ஜலத்தை வச்சுட்டுதான் அவா வந்து புண்ணியலோகத்துக்கு போய் சேருவா அவளுக்கு ஆமா எனக்கு குழந்தை இல்லாததுனால அவளுக்கு வந்து எள்ளு தண்ணி கிடைக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா என்ன அப்படின்னா தௌதம் அஸ்ரு ஏன கரணேன தத் தௌத அஸ்ருகு ததக சேஷம் அந்த பிரக்ஷாளனம் பண்ணப்பட்ட அஸ்ருவினால பிரக்ஷாளனம் பண்ணப்பட்ட அந்த ஜலம் அதனுடைய சேஷம் மகத்தேன ஜலம் ஜலேன பிரதமம் அஸ்ரு க்ஷாலயித்வா பஷாத்து சேஷம் ஜலம் பிதரஹ பிபந்தி இது சம்பாவயாமி ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ருவை வந்து க்ஷாலயித்துவா போக்கடிச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஜலத்துல அவ தனக்கு தர்ப்பணத்தை அவ குடிச்சுப்பா அப்படின்னா அந்த தர்ப்பண ஜலமா யூஸ் பண்ணிப்பா புரியுறதா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும் உத்பிரேக்ஷா கரெக்ட் இங்க என்ன போட்டிருக்காருன்னா அக்ரே கோபி பிண்ட உதக உதகாதி தாத்தா நாஸ்தி சரியா கீழே கீழே பாவம் படிக்கிறேன் அக்ரே ஃபியூச்சர்ல கோபி பிண்ட உதகம் பிண்ட உதகம்ங்கிறது பிண்ட ஜலம் பிண்ட உதகாதி தாத்தா நாஸ்தி இது ருதந்தா தே அவ பித்திருக்கள் தே பித்தரகா மரிய மயா அர்ப்பித்தேன தர்ப்பண உதகேன பூர்வம் பாஷ்பம் பிரமாஜ்யம் பச்சாது தச்சேஷம் ஜலம் பிபந்தி இது பாவ என்னால் போடப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் வந்து தௌத அஸ்ரு அப்படிங்கிறது ஓகே தன்னுடைய அஸ்ருவை வந்து போக்கடிச்சுப்பா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உதக்கத்தை வச்சுண்டு அவ வந்து தனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேஷம் ஜலம் பிபந்தி இது ஸோ வந்து நாட் இவனுடைய அஸ்ரு இல்லை நான் தப்பா சொல்லியிருக்கேன் ஸோ நூனம் பிரசூதி விகலேன மயா பிரசித்தம் அப்படின்னா அது வந்து உத்பிரேட்சது சரியா பிரசூதி விகலேன பிரசூத்தினா சந்ததி விகலேன அப்படின்னா இல்லாமல் இருக்கின்ற என்னால் பிரசித்தம் அப்படின்னா தெளிக்கப்பட்ட அவர் விடப்பட்ட அந்த தௌத அஸ்ரு சேஷம் உதகம் ஃபர்ஸ்ட் வந்து அவளுடைய அஸ்ருவை வந்து இது பண்ணிப்பா ஃபர்ஸ்ட் விடுற ஜலத்தினால பாஷ்பம் பிரமாஜ்ய அவளுடைய கண் ஜலத்தை தொடச்சுனுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சேஷம் உதகம் பிதரக பிபந்தி மீதி இருக்க உதகத்தை அவ வந்து குடிப்பா அப்படின்னா மீதி இருக்கிறது தான் அவள் வந்து தர்ப்பண ஜலமா எடுத்துப்பான்னு அர்த்தம் புரியுதா சரியா இருக்கா
திருப்பியும் காவியலிங்கம் போட்டிருக்கார். உத்பிரேக்ஷா ஏன் இது வேணா காவியலிங்கம் சொல்லிக்கலாம். அவளுக்கு வந்து எப்படி வந்து அவளுக்கு வந்து ஏன் வந்து அவளுக்கு நடக்காது அப்படின்னா, அவளுக்கு வந்து பித்திருக்காரியங்கள் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா இவனுக்கு குழந்தை இல்லைங்கிறது சமர்த்தம். இவனுக்கு குழந்தை இல்லாததுனால பித்திருக்காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். சரியா? அதுதான். அப்புறம் விதி மோகம் உபகதா. ஆமா, அப்படியே மயங்கு உழுந்துட்டான். இந்த இடத்துக்கு தான் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு தர்ம பத்னி பரித்தியாகத்துல கூட அவனுக்கு மூர்ச்சா வரல, பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் இல்லைங்கிறதெல்லாம் வழங்கி வந்துட்டான். சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கர்மயோகம், கர்மயோகம் இது கர்மா சரியா, அது வந்து சோ இம்பார்ட்டன்ட் கர்மகாரியம், அது அவனால பண்ண முடியலங்கிறதுனால மூர்ச்சா ஆகி விழுந்துட்டான். ஆமா. சானுமதி ஹாதிக் ஹாதிக் இல்ல சசம்பிரமம் அவலோக்கிய அப்படியா இல்லையா? இல்ல இதுல சசம்பிரமம் அவலோக்கிய ஒரு ஓகே சாரி. ஆமா, பிரதிஹாரி சசம்பிரமம் அவலோக்கிய சமாஸ்வாசித்து பர்த்தா சதுரிகா நமக்கு இருக்கு. சதுரிகா பிரதிஹாரி ஒரே தாள்தான். சரி ஓகே. அப்புறம் சானுமதி படி. இப்ப சானுமதி ஹாதிக் ஹாதிக் சதி கலு தீபே வியவதான தோஷேன அந்தகாரம் அனுபவதி. தோஷேன ஏஷக அந்தகார தோஷம் அனுபவதி. தோஷேன ஏஷக. ஆமா, சோ வந்து தீபம் இருக்கு, ஆனா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், தீபம் அங்க இருக்கு, நடுவுல ஒரு ஒரு திற இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வியவதானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தீபத்தினுடைய ஒளியை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதோனோ. சோ இவனுக்கு புள்ள இருக்கு, புள்ள இருந்தும் இல்லங்கிற ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஒரு திரையினால, திறங்கிறது அவனுக்கும் அவளுக்கும் உள்ள செப்பரேஷன் சொல்றான். சதிகலு தீபே வியவதான தோஷேன ஏஷக அந்தகார தோஷம் அனுபவதி. சோ வந்து என்ன, தீபே தீபே சதி விளக்கு இருந்த தருணத்திலும் கூட வியவதான தோஷேன அங்க ஒரு திற இருக்குங்கிற ஒரு தோஷத்தினால ஏஷகா இந்த துஷ்யந்தனானவன் அந்தகார தோஷம் அனுபவதி, அந்தகாரம்ங்கிற ஒரு தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். இதுக்கு வந்து லலிதா அலங்காரம்னு பேரான். அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஆமா, பிரஸ்துதே வர்ண வாக்கியார்த்த பிரதிபிம்பசிய வர்ணனம். பிரஸ்துதத்துல வர்ண வாக்கியார்த்தம் அதனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னா பேரலா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றது. லலிதம் நிர்கதே நீரே சேது மேஷா சிகிர்ஷதி. இந்த நாயிகையானவள் ஜலம் வந்து வெள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து சேத்து கட்டுறா அப்படின்னா அது என்ன சொல்லுவா, அது வேற ஏதோ ஒரு என்னது பால் பொங்கின அப்புறம் கேஸ் அணைக்கிற மாதிரி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை பண்றேன்னு அர்த்தம். சோ அந்த முடிஞ்சு போன அப்புறம் அந்த வேலையை பண்றேன்னு சொல்றதுக்கு பதில பேரலா டோட்டலா சொல்றது. இது வந்து நீங்க வந்து இதுக்கும் திருஷ்டாந்தத்துக்கும் என்ன, அங்கேயும் பிம்ப பிரதிபிம்பம் தானே. சோ அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு பேரலா ஒண்ணு சொல்றோம். அங்க வந்து பிரஸ்துத்தமா இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அப்பிரஸ்துத்தமா பேரலி ஈவன்னு போடாம சொல்றது திருஷ்டாந்தம். இவ போட்டு சாதாரண தர்மம் உபமா வாசகம் சொல்லிட்டு அது உபமா அலங்காரம். சரியா? இங்க வந்து அப்பிரஸ்துத்தமா இருக்கிற விஷயத்த சொல்லல, அப்பிரஸ்துத்தமா பிரஸ்துத்தமா இருக்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அப்பிரஸ்துத்தமா இருக்கிற விஷயத்த சொன்னதுனால பிம்ப ரூபமாக சொன்னதுனால அது வந்து லலிதா அலங்காரம். சோ இங்க வந்து என்ன அப்படின்னா லலிதா லலிதா நான் வந்து அலங்காரஸ் விச் அந்த ஆத்தர் வந்து எழுதுறவா வந்து அவளே ஆட் பண்ணிண்டா, அபய தீக்ஷிதர் ஆட் பண்ணிண்ட அலங்காரங்கள் லலிதா அலங்காரங்கள். அப்பிரஸ்துத பிரசம்சா அங்க வந்து அங்க அப்பிரஸ்துத பிரசம்சா வந்து பிரஸ்துதமா சொல்லிட்டு அப்பிரஸ்துத்தத்தை வந்து பிரசம்சை பண்றான், அதனால பிரஸ்துத்தம் தெரியும். அங்க பிரசம்சா ரூபம், அங்க பிரசம்சா ரூபமா இருக்கு, இங்க நிந்தா ரூபமானா இருக்கு, நக்கல்னா அடிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நானே சொல்றேன். என்ன வருத்தப்படுறேன். இதுல வந்து என்ன நிறுத்தினோம், கிடைக்கணும் அகமிதானி மெசேஜ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ் லலிதா அலங்கார். நீங்க முன்னாடி சொல்லிட்டு தெரியுமா, இப்பதான் தேடிட்டே வந்து பேஜ் 82
அந்த விதூஷகன் வந்து சொல்றான் குதகில ஸ்வயம் ஸ்வயம் அக்ஷயா அக்ஷயா குலி கிருத்ய அஸ்ருகாரச்ச ஓ ஓகே நா கலு அவகச்சாமி அப்படின்னு ராஜா சொல்றான் அந்த இடத்துல நீங்க எழுதியிருக்கல அந்த விதூஷகன் சொல்றதுல பேஜ் 82ல பாருங்களே ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நீயே தப்பு பண்ணிட்டு அதனுடைய எஃபெக்ட் வந்தோடனே நீ வருத்தப்படுறியன்ற மாதிரி அத வந்து டைரக்டா சொல்லாம உன் கண்ண வந்து உன் கண்ணால ஒரு பழமொழி மாதிரி சொல்லி சொன்னா அது லலிதா அலங்காரம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தீபத்தை வச்சு அதுல நடுவுல திரைய போட்டுட்டு இந்த பக்கம் அதாவது வீடு பத்து எரியும் போது விதுக்கு அலஞ்சாமா அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வந்ததுன்னா சுட்பி லலிதா அலங்காரம் இதுதான் அந்த முண்டிதம் உண்டகா நட்சத்திரம் பஷ்யத்தின்னு வரும் இதுல முத்ரா ராட்சசத்துல அது கூட ஐ ரிமெம்பர் லலிதா அலங்காரம் தான் நான் பார்த்து வேணா சொல்றேன் அத சரியா அகம் இதானிமேவ நிர்வத்தம் கரோமி சோ நான் வந்து இப்போவே வந்து இங்க இருந்து வந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான் இப்பவே வந்து ஐ வில் ஐம் சாரி நான் இப்பவே வந்து இவளுடைய பிரசன்ஸ் அந்த சகுந்தலா இருக்காங்கிறத சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் அதவா அதவா ஸ்ருதம் மயா சகுந்தலாம் சமாஸ்வாசயந்தியா மகேந்திர ஜனன்யா முகாத்து யஜ்ய பாக உத்சுகா தேவா ஏவ ததாமு ததா அனுஷ்டா ததா அனுஷ்டாஸ்யந்தி யதா த்வாம் தர்மபத்னீம் அசிரேண வர்த்தா அபிநந்திதஷ்யதி இதி அபிநந்திஷ்யதி இதி அபிநந்திஷ்யதி இதி சோ வந்து இப்பவே நான் அவ சகுந்தலா இருக்காங்கறத அந்த அந்த நியூஸ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா உடனே அதவா ஸ்ருதம் மயா என்னால் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா சகுந்தலாம் சமாஸ்வசந்தியா மகேந்திர ஜனன்யா மகேந்திர இந்திரனுடைய அம்மா வந்து வாஸ் கன்சோலிங் சகுந்தலா அப்ப வந்து அவளுடைய ஜனன்யா முகாத்து அவளுடைய முகத்தில இருந்து என்ன அப்படின்னா யஜ்யபாக உத்சுகா தேவாகா ஏவ ததா அனுஷ்டாசியந்தி யதா சிரேன தர்மபத்னீம் பர்த்தா அபிநந்த அபிநந்திஷ்யதி இது சோ வந்து யஜ்யபாகம் யஜ்யபாகம் யஜ்யபாக உத்சுகாக தேவாகா யஜ்யபாகத்தை விரும்புகின்ற அந்த தேவர்கள் தான் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவா ஆவானா தேவாகா தேன பிரகாரேன அனுஷ்டாசியந்தி கரிஷியந்தி யதா சிரேன அவிலம்பேன சீக்கிரம் தர்மபத்னீம் அர்த்தாங்கனீம் அபிநந்தியசி சாதரம் நேஷ்யதி இது சோ அதனால அந்த தேவர்கள் தான் இந்த மாதிரி யஜ்யபாகத்துக்கு உற்சுகமாக இருக்கின்ற தேவர்கள் தான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவா அப்படிங்கிறதுனால நௌ I will not disclose the presence of... Oh, let devas do it. Yes. What is it? Let devas do that. Yes. Tanna yuktam kalam prathipalayitum. So, okay. Inda madri kalam prathipalayitum atra prathikshitum vilambam kartum na yuktam. Nime vandu faradara wait panna kudadu. Yavathu anena vrittantena priyasakim samasvasayam. It is time for me to leave. Instead of me standing here and disclosing the whole, narrating the whole incident, now it is time for me to leave and bring Shakuntala. சரியா சோ அதனால தன்னை யுக்தம் காலம் பிரதிபாலயித்தும் யாவது அனேன விருத்தாந்தேன பிரியசகிம் சமாஸ்வாசயா இது உத்பிராந்தகேன நிஷ்கிராந்தா அங்கேருந்து அப்படியே வந்து உத்பிராந்தமாக அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான் இதோட நிறுத்தி சரியா